கிராஃப்டன் மெயில் பாக்ஸ்ல அகைன் நமக்கு ஒரு gift அனுப்பிருக்காங்க. அது என்ன அப்படினு சொல்லிட்டு பாத்துருவோம். சோ ஓகே ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டைசன்னூப்கேமர். நாம அவங்க டைசன். இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம் பாத்தீங்கன்னா, நம்ம BGMI ல அகைன் வவுச்சர் கார்டு ஈவென்ட்ட வந்து ரெஃப்ரெஷ் பண்ணிருக்காங்க. அண்ட் ஆல்சோ பாத்தீங்கன்னா BGMI கிட்ட இருந்து ஒரு gift வந்திருக்கு. எல்லாத்தையும் இன்னைக்கு நம்ம பார்க்கலாம். சோ வீடியோ ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. வீடியோக்குள்ள போற முடி மறக்காம டைசன்னூப்கேம் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. லெட்ஸ் கெட் இன்டு தி வீடியோ. எஸ்டர்டே பார்த்தீங்கன்னா ஒரு மெயில் வந்துருந்துச்சு. ஏன்னா புதுசாக மெயில் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு உள்ளுக்குள்ள போய் பார்த்தப்ப, நம்ம பிஜிஎம்ஐயோட பார்ட்னர் ப்ரோக்ராமில் ஜாயின் பண்ணிக்கனால நமக்கு 30 டேஸ்க்கான ரூம் கார்டு சென்ட் பண்ணியிருக்காங்க. ரியலி வேற மாதிரி 30 டேஸ்க்கான ரூம் கார்டு ஸ்பெஷலாக நமக்கு அனுப்பியிருக்காங்க. ரொம்பவே சந்தோஷம். தேங்க்யூ ஸோ மச் பிஜிஎம்ஐ. நெக்ஸ்ட் டைம் கிளேசியர் மேக்ஸ் அனுப்புங்கன்னு சொல்லிட்டு உங்களுக்கு நான் ரெக்வஸ்ட் கொடுத்துக்கிறேன். இன்னைக்கு மார்னிங் பிஜிஎம்ஐயோட ஈவெண்ட்டை ரொம்பவே ஆர்வமாக ஓப்பன் பண்ணியிருந்தேன். அதுக்கு முன்னாடி ஒரு சில ரிவார்ட்ஸை கலெக்ட் பண்ண வேண்டியதாக இருந்துச்சு ஈவெண்ட்டில். அதை அப்படியே கலெக்ட் பண்ணிவிட்டு ஈவெண்ட் செக்ஷனில் நான் முத போய் பார்த்தது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த வவுச்சர் குவஸ்ட் ஈவெண்ட் தான். கண்டிப்பாக ஏதாவது புதுசாக எடுத்து வந்திருப்பாங்கன்னு நினச்சேன். பட் எப்பயும் போல அதே பழைய ஈவெண்ட்டுங்க. ஈவெண்ட்டோட மிஷினில் கொஞ்சம் கூட மாற்றம் இல்லை. கிளாசிக் மோடில் 200 டேமேஜ் எடுத்தீங்கன்னா 10 வவுச்சர் கார்டு, 500 டேமேஜுக்கு 10 வவுச்சர் கார்டு, 1000 டேமேஜுக்கு 20 வவுச்சர் கார்டு, 1500 டேமேஜுக்கு 30 வவுச்சர் கார்டுன்னு சொல்லிட்டு பழைய ஈவெண்ட் அப்படியே கொடுத்துருக்கானுங்க. இந்த ஈவெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா டெய்லி ரெஃப்ரெஷ் ஆகிற ஈவெண்ட் கிடையாது. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா லாகின் ஈவெண்ட் வந்து கொடுத்துருந்தாங்க. முதல் நாள் லாகின் பண்ணும்போது 5 வவுச்சர் கார்டு, மூணாவது நாள் லாகின் பண்ணும்போது 5 வவுச்சர் கார்டு, அஞ்சாவது நாள் லாகின் பண்ணும்போது 10 வவுச்சர் கார்டு, ஏழாவது நாள் லாகின் பண்ணும்போது 10 வவுச்சர் கார்டு. கிட்டத்தட்ட இந்த இடத்துல உங்களுக்கு வந்து 30 வவுச்சர், அந்த ஈவெண்ட்ல ஒரு 70 வவுச்சர். இந்த வாரம் உங்களுக்கு 100 கேரக்டர் வவுச்சர் ஃப்ரீயா கிடைக்கும் கைஸ். அடுத்ததா என்ன பண்ண போறோம்னா, ரொம்ப நாளாவே இந்த மூன்லைட் ஈவெண்ட்ல எனக்கு யூசி ஸ்பென்ட் பண்ணணும்னு ஆசை இருந்துகிட்டே இருந்துச்சு. ஒரு 540 யூசி அதில் ஸ்பென்ட் பண்ணி பார்ப்போம் நமக்கு எப்படி லக் இருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ ஓகே மாலி ஏங்க, அந்த மாலியும் ஆரணம் பண்ணிருந்தாங்க, அடிக்கடி கரைச்சிக்கிட்டே இருக்கு, வேற எதுவுமே கிடைக்கல. ஆனா எப்பயும் போல அடுத்த ஒரு 540 யூசியோட இந்த ஈவெண்ட்டை வந்து நம்ம வந்து ஸ்டாப் பண்ணிடுவோம். அதுக்கடுத்து நம்ம ஸ்பின் பண்ண போறது இல்ல. இந்த 540 யூசியில என்ன கிடைக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஓ மை காட், செகண்ட் 540 யூசியில அல்டிமேட் மாஸ்க் கொடுத்துருக்காங்க. ஓகே நைஸ். பட் ஆனா அவுட்ஃபிட்டா கொடுத்துருந்தா பங்கமா இருந்திருக்கும், நல்ல லக் இருக்கு போல. ஆனா என்ன, எனக்கு இதுக்கு மேல யூசி செலவு பண்ண மனசு வரல. ஏன்னா ஒரு அல்டிமேட்டை பார்த்து சுத்தினா சோழி பிடிச்சிரும். இந்த லக் அப்படியே ஃபுல் கிரேட்ல இருந்தா எப்படி இருக்கும்? என்னங்க ஹெட் பீஸ் எக்யூப் ஆக மாட்டேங்குது, இந்த அவுட் ஃபிட்ல ஹெட் பீஸ் எக்யூப் ஆகல. இப்ப நம்ம வேற ஏதாவது அவுட் ஃபிட் போட்டு பார்க்கலாம். என்னங்க அது, இவ்வளவு கொடுமையா இருக்கு. அல்டிமேட் மாஸ்க் அந்த அவுட் ஃபிட்டுக்கு மட்டும்தான் நல்லா இருக்கும் போல. கண்டிப்பா சொல்றேன், நல்லாவே இல்ல. அந்த அவுட் ஃபிட்டுக்கு மட்டும்தான் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த ஹெட் பீஸ். அட பாவியலா பொங்கடா டேய், என்னத்த நான் சொல்ல. சொல்லதா ஃப்ரெண்ட்ஸ், இதான் கூட ஷேர் பண்ண நினச்சேன். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்த அம்மா ரகாம டைசன் உப்கியம் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்த வீடியோ இருந்து பாரு ஃப்ரெண்ட்ஸ். பை சி சூன் கே. அப்புறம் கிராஃப்டன் அந்த கிளேசியர் மேக்ஸ் அனுப்ப மறந்துடாதீங்க.